பிரதமர் நரேந்திர மோடி வருகிற 4ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் செல்கிறார். மாலையில் அங்குள்ள சிந்து துர்க் சென்றடையும் பிரதமர் ராஜ்கோட் கோட்டையில் உள்ள சத்ரபதி சிவாஜி மகாராஜின் சிலையை திறந்து வைக்கிறார். தொடர்ந்து சிந்து துர்கில் நடைபெறும் கப்பற்படை தினம் 2023 நிகழ்வில் பங்கேற்கும் அவர், தர்கர்ரி கடற்கரையிலிருந்து இந்திய கடற்படையின் கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், விமானங்கள் மற்றும் சிறப்பு படைகளின் செயல்பாடுகளை பார்வையிட உள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மோவின் அழைப்பின் பேரில் கென்ய குடியரசுத் தலைவர் வில்லியம் சமாய் ரூடோ 3 நாள் பயணமாக வரும் 4ஆம் தேதி இந்தியா வருகிறார். உயர்மட்ட அதிகாரிகள் குழுவுடன் வரும் அவர் புதுதில்லியில் வரும் 5ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் மேம்பாடு மற்றும் உலகளாவிய பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவான விவாதங்களை நடத்த உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிறிஸ்தவ சமூகத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பான இணக்கத்தை பேணி வருவதாகவும், இதனை அவரது வரலாற்று சிறப்புமிக்க வாட்டிகன் பயணம் உறுதி செய்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கொச்சியில் நடைபெற்ற சத்பாவனா மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், கிறிஸ்தவ சமூகம் மட்டுமல்லாது அனைத்து சிறுபான்மையினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக தரமான கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் வழங்குவது பிரதமர் மோடியின் தலைமையிலான மத்திய அரசால் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அனைத்து சமூக மக்களிடம் இருந்தும் பாஜகவுக்கு வரலாறு காணாத ஆதரவு கிடைத்துள்ளதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். போபாலில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், மத்திய மாநில அரசுகளின் அற்புதமான திட்டங்கள் மூலம் மத்திய பிரதேசம் அபரிமிதமான வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும், தற்போது நடந்து முடிந்த தேர்தலில் பாஜக அறுதி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சியமைக்கப் போகிறது என்றும் கூறினார். தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் சிங்கை கடந்த மாதம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இந்நிலையில் சஞ்சய் சிங் மீது பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில், இந்த வழக்கு தொடர்பான அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். தமிழகம் ஒரு ஆன்மீக பூமியாக திகழ்வதாக தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் பகவான் யோகிராம் சுரத்குமாரின் 105வது ஆண்டு ஜெயந்தி விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஆன்மீகத்திற்கும் சனாதனத்திற்கும் எதிராக பேசுபவர்களுக்கு திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழா பதிலாக அமைந்திருப்பதாக கூறினார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையில் தமிழ் உள்ளது என்று குறிப்பிட்ட தமிழிசை சவுந்தரராஜன், CBSE பாடத்திட்டத்தை தமிழில் பயிற்றுவிப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியின் 91வது பிறந்த நாளையொட்டி அவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று பொன்னாடை அணிவித்து புத்தகம் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் நாளை கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களுடைய நிலையான நீடித்த இலக்குகளை அடைய நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று அனைவரும் உறுதியேற்போம் என்றார். புயலை எதிர்கொள்ள மின்வாரியம் தயார் நிலையில் உள்ளதாகவும், மின் தடை ஏற்படாமலும் மின் விநியோக பாதிப்புகளை தயார் செய்யவும் 15,300 ஊழியர்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், புயல் நேரத்தில் மின்கசிவு உள்ளிட்ட காரணங்களால் ஏற்படும் ஆபத்துகளை தடுக்கவும் மின்வாரிய அலுவலர்கள் குழுக்களாக இணைந்து பணியாற்றவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புயல் எச்சரிக்கை காரணமாக மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் 24 மணி நேரமும் தயார் நிலையில் இருக்க சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. தேவையான அளவு கிருமி நாசினி தயார் நிலையில் இருக்க வேண்டும். நிவாரண முகாம்களில் மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் இருக்கவும், முகாம்களில் உள்ளவர்களுக்கு சுத்தமான குடிநீர், சுகாதாரமான உணவு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அனைத்து மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் நவம்பர் 29ஆம் தேதி முதல் 14 முதல் 20 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாகவும், மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 23,000 பேர் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், புயலை எதிர்கொள்ள வசதியாக பேரிடர் மீட்புக் குழு கமாண்டோ படை தயாராக உள்ளதாகவும், மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். சென்னை மெட்ரோவின் நிறுவன தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு நாளைய தினம் மட்டும் QR குறியீட்டை பயன்படுத்தி பயணச்சீட்டு பெற்று 5 ரூபாய்க்கு
ஒருவழி பயணம் மேற்கொள்ளும் சிறப்பு சலுகையை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் புயல் காரணமாக நாளை அதிகளவில் மக்கள் மெட்ரோவில் பயணிக்க வாய்ப்பில்லை என்பதால் வருகிற 17ஆம் தேதியும் இந்த சிறப்பு சலுகை கட்டணத்தில் பயணிக்கலாம் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னையில் Formula 4 கார் பந்தயம் நடத்துவது வீண் செலவு எனவும், கார் பந்தயத்துக்கு 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது கண்டிக்கத்தக்கது எனவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அம்மா உணவகங்களுக்கு நிதி ஒதுக்காமல் கார் பந்தயத்துக்கு நிதி ஒதுக்கீடு தேவையா எனவும் கேள்வி எழுப்பிய அவர், மழைநீர் தேங்குவதை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம் புழல் ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் உபரி நீர் தொடர்ந்து வெளியேற்றப்படுகிறது. இதனால் நீர்நிலை வழித்தடங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. எனவே நீர்நிலை வழித்தடங்களான மணலி சடையங்குப்பம் பகுதியில் போக்குவரத்து முறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டு மாற்றப்பாதையில் செல்ல வாகன ஓட்டிகளை காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி சொர்க்கவாசல் வழியாக தரிசிக்க வருகிற 23ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. இதற்காக வருகிற 22ஆம் தேதி முதல் இலவச தரிசன டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளதாக தேவஸ்தான செயல் அதிகாரி தர்மாரெட்டி தெரிவித்துள்ளார். மொத்தம் 4,23,500 டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளதாகவும், குளிர் மற்றும் மழை காரணமாக பக்தர்கள் வரிசையில் காத்திருப்பதை தடுப்பதற்காக திருப்பதியில் 10 இடங்களில் 94 கவுண்டர்களில் இலவச டோக்கன்கள் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். தெற்காசிய நாடுகளில் ஒன்றான பங்களாதேஷில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 5.6 பதிவான இந்த நிலநடுக்கம் காரணமாக தலைநகர் டாக்கா, சாட்டோகிராம் உள்ளிட்ட பல பகுதிகளில் கட்டடங்கள் குழுங்கின. குமிலா மாவட்டத்தில் சாட்டோகிராம் பகுதியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது. எனினும் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளியிடப்படவில்லை. மிக்சவுன் புயல் வருகிற 5ஆம் தேதி கரையை கடக்க வாய்ப்புள்ள நிலையில் கனமழை எச்சரிக்கை எதிரொலியாக மாணவர்களின் நலன் கருதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் வருகிற 4ஆம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் விடுமுறை அறிவித்துள்ளது. இந்நிலையில் மிக்சவுன் புயல் கரையை கடந்துவிட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என சென்னை காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சமூக வலைதளங்களில் புயல் தொடர்பாக பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும், பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் எனவும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. இந்நிலையில் வரும் 4ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே மாணவர்களின் நலன் கருதி வரும் 4ஆம் தேதி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் புயல் எச்சரிக்கை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மிக்சவுன் புயலை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 50 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். இதில் 25 பேர் கொண்ட குழு மாங்காடு பகுதிகளுக்கும், மீதமுள்ள 25 பேர் கொண்ட குழு காஞ்சிபுரம் பகுதியிலும் பணியில் ஈடுபட உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறி நாளை புயலாக வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயல் கரையை கடக்கும்போது 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும், இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.